நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை திருவல்லிக்கேணி அனுமந்தபுரம் விஆர் பிள்ளை தெருவை சேர்ந்தவர்தான் பிரகாஷ், வயது 31. இவர் கடந்த 10/10/2019 ஆவடியை அடுத்த வீராபுரம் பகுதியில் உள்ள ஒரு மைதானத்தில் கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்தார். இதுகுறித்து ஆவடி டேங்க் ஃபேக்டரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். விசாரணையில் திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த கார்த்திக் வயது 28, குமார் வயது 30, அரவிந்த் வயது 20 ஆகிய மூன்று பேரும் சேர்ந்து பிரகாஷை கொலை செய்ததும் தெரிந்தது. இதையடுத்து மூன்று பேரையும் போலீசார் கைது செய்து சிறையிலும் அடைத்தனர். கைதானவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தில் பிரகாஷின் மாமியார் திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த சகுந்தலா வயது 48 என்பவர் கூறியதால்தான் பிரகாஷை கொலை செய்தோம் என்றும் கூறியிருக்கிறார்கள். அதனால் பிரகாஷின் மாமியாரை போலீசார் தேடினார்கள். திருவல்லிக்கேணியில் தங்கியிருந்த சகுந்தலா கடந்த ஓராண்டாக பல்வேறு இடங்களில் பதுங்கி தலைமறைவாகவே இருந்தார். அதனால் ஆவடி டேங்க் போலீசார் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக சகுந்தலாவையும் தேடி வந்தார். இந்த சமயத்தில்தான் சகுந்தலா குறித்த ரகசிய தகவல் போலீசாருக்கு கிடைத்தது. உடனடியாக அங்கு சென்ற போலீசார் அவரை பிடித்து ஆவடி டேங்க் ஃபேக்டரி காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்தும் விசாரித்தனர். விசாரணையில் தான் சகுந்தலா அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்றையும் போலீசாரிடம் கூறியிருக்கிறார். இதுகுறித்து போலீசார் கூறுகையில் சகுந்தலாவின் மகளை பிரகாஷுக்கு திருமணம் செய்து கொடுத்திருக்கிறான். திருவல்லிக்கேணியில் ஒன்றாக குடியிருந்தும் வந்திருக்கிறார்கள். அப்போது சகுந்தலாவின் இளைய மகளிடம் பிரகாஷ் அநாகரிகமாக நடந்திருக்கிறார். அதனை சகுந்தலா கண்டித்தும் இருக்கிறார். அப்போது சகுந்தலாவுக்கும் பிரகாஷ் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்தும் வந்திருக்கிறார். பிரகாஷின் இந்த செயலை சகுந்தலா கண்டித்தும் அவர் திருந்தவில்லை. அதனால்தான் சகுந்தலா கூலிப்படையை ஏவி பிரகாஷை கொலை செய்திருக்கிறார் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. அதனால் சகுந்தலாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புரல் சிறையிலும் அடைத்திருக்கிறோம் என்றனர். மகளுக்கும் மாமியாருக்கும் பாலியல் தொல்லை கொடுத்த மருமகன் கூலிப்படை ஏவி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் ஓராண்டுக்கு பிறகு மாமியார் கைது செய்யப்பட்டும் இருக்கிறார். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.